திருநெல்வேலி சென்னை எழும்பும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். நம்ம ஒரு வழியாக வந்து வந்தே பாரத்தில் ட்ரிப்பை முடிச்சிட்டோம். அண்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களை ஷேர் பண்ண போகிறேன். வந்தே பாரத்னால் வந்தே பாரத் தான்ப்பா, டைமிங்கில் பார்க்கா கண்டு மாதிரி இருக்கானுங்க. கரெக்டாக அரைவல்னா அந்த டைமுக்கு அரைவலாகிறான், டிபார்ச்சராக டான் எடுத்துருதானுங்க. வரும்போது சம்பவமாக போயிடுச்சு காய்ஸ், 30 seconds தான் நினச்சி ஏற முடியாமல் இறங்க முடியாமல் இறங்கியிருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வந்தே பாரத்தில் எடுத்தால் 110 kilometers ஸ்பீட் தான் எடுக்காங்க. அதை நான் நல்லா நோட் பண்ணேன், 110 இல்லை 108 ரெண்டுத்துலேயே தான் மெயின்டைன் பண்ணி கொண்டு வராங்க. அண்ட் நம்ம 495 kilometer ஜஸ்ட் 5 hours 56 minutes நம்ம வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப ஸ்பீடு, உங்களுக்கே தெரியும். அப்ராக்சிமேட்டாக 500 kilometer நம்ம ஜஸ்ட்டு 6 hoursக்குள்ளே கிராஸ் பண்ணிட்டோம். அப்புறம் உள்ள கேட்ரிங் ஒர்க்ஸ்லாம் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு, அது குறை சொல்ல முடியாது. அண்ட் எனக்கு காலைல ஸ்நாக்ஸ் தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இந்த காஃபி மிக்சர் கொடுத்தாங்க, அது அவ்வளோ நல்லா இல்லை, வெதியோட கேவலமாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் வீடியோவில் அப்படிப்பட்ட நல்லா இருக்காதுன்னு தான் போட்டேன். மற்றபடி சாப்பாடுலாம் ஓரளவுக்கு ஓர சொல்ல முடியாது, நல்லா தான் இருந்துச்சு. நான் வந்து வெஜ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது ஓர ஸ்டேஷன் வரும்போது அனௌன்ஸ்மெண்ட் கரெக்டாக கொடுக்குறாங்க, எல்லாம் பக்காவாக இருந்துச்சு. நல்லா ஃபைண்டிகளை வந்து கைட்லைன்ஸ் பண்ணுறாங்க. என்ன ஃபேர் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து விழுப்புரம் வரைக்கும் போட்டிருந்தேன், எனக்கு வந்து 1200 rupees ஆச்சு இன்க்ளூடிங் ஃபுட்டு. உங்களுக்கு வந்து ஃபுட்டு வேண்டானா, இதே நீங்கள் திருநெல்வேலி டு விழுப்புரம் போட்டிங்கன்னா 1000 rupees ஆகும். பட் ஆனால் ஃபேருக்கு ஏற்ற மாதிரி நான் ஒர்த்தானது நான் சொல்லுவேன். அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என் லைஃப்பே மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பாய் காய்ஸ், அடுத்து ஒரு இதே மாதிரி செம்மையான ரயில் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்க்கலாம்.